ஹாய் ஹலோ, வெல்கம் டு சூர்யா அகாடமி. திஸ் இஸ் ரோகேஷ். ஏஜில் நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்த் ப்ராப்ளம் படிக்கிறேன்னு கேட்டுக்கோங்க. கார்த்திக் அண்ட் சுரேஷ் இஸ் 50 இயர்ஸ் ஓல்டு அண்ட் 70 இயர்ஸ் ஓல்டு. ஹவு மெனி இயர்ஸ் பிஃபோர் வாஸ் த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் 3:5? என்ன கேட்டிருக்காங்க? கார்த்திக் சுரேஷோட ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கார்த்திக்கோட ஏஜ் வந்து 50 வருஷம், சுரேஷோட ஏஜ் வந்து 70 வருஷம். ஸோ எத்தனை வருஷத்துக்கு, ஹவு மெனி இயர்ஸ், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ, அவங்களோட வயசோட ரேஷியோ வந்து 3:5 இருந்திருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. சொல்யூஷன் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெசண்ட்டோட ரேஷியோலான்னு பார்க்கலாம். கார்த்திக்கு சுரேஷ் ப்ரெசண்ட்டில் எவ்வளோ? 50 டிவைடட் பை 70, ரேஷியோ பார்த்தோம்னா 5:7 வருது. நமக்கு எவ்வளோ தேவை? 3:5 வந்து எப்போ இருந்திருக்கும், எத்தனை வயசில் இருந்திருக்குன்னு தான் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 10 வருஷத்தை கழிச்சு பார்க்கலாமா? 10 வருஷம் மைனஸ் பண்ணால் 50லேருந்து 40 வரும், கீழே வந்து 60 வரும். இது பார்த்தோம்னா 4:3. ஸோ இது கிடையாது. இன்னொரு 10 வருஷத்தை மைனஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு 10 வருஷத்துல மைனஸ் பண்ணால் கீழே 30, கீழே 50. இது கேன்சல் பண்ணால் 3:5. ஸோ டோட்டலாக 50லேருந்து 20, 70லேருந்து கீழே 20. ஸோ 20 வருஷம் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ரேஷியோ வந்து கிடச்சிரும். ஸோ எவ்வளோ வருஷம் முன்னாடி இந்த ரேஷியோ வரும் தான் க்வெஸ்சனு. ஸோ டோட்டலாக ஆன்சர் ஈக்குவல் டு 20 இயர்ஸ். 20 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திக் அண்ட் சுரேஷோட ரேஷியோ வந்து 3:5 இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.